அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க இல்லையா. இதுல சில பேர் சில காமெடி எல்லாம் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி ஏதாவது தகவல் அனுப்புறது, ஏர்டெல்லுடைய 10th ஆண்டு விழா, இந்த தகவலை ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 GB ஃப்ரீயா கிடைக்கும், இப்படி ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன கொஞ்ச நாள் அனுப்புறாங்கன்னா, ரிலையன்ஸ் இந்த டாடா கார் கம்பெனி இவங்களுக்கு எல்லாம் வந்து 20th ஆண்டு விழா, 50th ஆண்டு விழா, இதுல இந்த ஷேர் அனுப்பினா உங்க அக்கௌண்ட்க்கு பணம் வரும், இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்கும் அனுப்புறாங்க. இதுல என்னன்னா, சில நேரங்களில் நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு 50 GB நெட்டுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு 10 பேருக்கு அனுப்புறீங்க, அதுல ஏதாவது வைரஸ் இருந்தா உங்க போனையோ இல்ல உங்க நண்பர்களுடைய போன்களையோ அந்த வைரஸ் ஹேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி தகவல்கள் ஒருபோது யாருக்கும் ஷேர் பண்ணாது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் அனுப்புறாங்க, இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு மணி இந்த மொட்டை கடை போடுவாங்க தெரியுங்களா. இந்த படத்தை 10 நிமிஷத்துக்குள் பகிர்ந்தால் உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும், இல்லனா பாம்பு வரும், இல்லனா வந்து நீங்க பச்சை தமிழன் தான் 10 பேருக்கு பயிருங்க, இந்தியன் இருந்தா 20 பேர் பயிர், இந்த மாதிரி மொட்டை கடலாசி போட்டுக்கிட்டு ஒரு காலத்துல. இந்த குரூப் இப்ப டெக்னாலஜி வந்து என்ன ஆயிருச்சுன்னா, இந்த மாதிரி மெசேஜ்களை வாட்ஸ்அப்ல பரப்புறாங்க. இந்த மாதிரி பொய்யான தகவலை நீங்க பரப்பும் போது என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வாங்குறவங்க ஒருவேளை கிளிக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, வைரஸ் ஆகி அவங்க போன் ஹேக் ஆயிடும். தயவுசெய்து இந்த தவறுகளை பண்ணாதீங்க.